ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல மசாலா வேர்க்கடலை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சாயந்தர நேரத்துல காஃபி டீ கூட இதை விட ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மொறு மொறுன்னு வாசனையா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் ஆகும். வேர்க்கடலை இருந்தா போதும், மற்றபடி வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம செஞ்சிடலாம். அதுவும் பேக்கரி ஸ்டைல்ல அதே டேஸ்ட்ல பண்ணலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். 2 கப் பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை கூட எடுக்கலாம், அது சில சமயங்களில் சிக்குவாடை வரும். அதனால நான் பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். 8 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை ஆரஞ்சு கலர், 2 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. ஒரு பவுலில் 8 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஆரஞ்சு ஃபுட் கலர். இது வந்து பேக்கரி ஸ்டைலில் பண்ணுறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா சேர்ந்து வந்த பிறகு இப்போது நம்ம வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம், மொத்தமாக சேர்த்துறாதீங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு மிச்சம் இருக்க கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு லூஸாக இருக்கக்கூடாது, இந்தளவுக்கு டைட்டாக இருக்கணும். அதாவது எல்லா கடையிலையும் கோட்டாக இருக்கணும், அதே சமயத்தில் தண்ணியும் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உதுத்து போட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக போடக்கூடாது, ஒன்று ஒன்றா உதுத்து விட்டு உதுத்து விட்டு போட்டுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை மெதுவாக தான் வேகும். தீ அதிகமாக இருந்து கொஞ்சம் சவந்துச்சுன்னா கூட பயங்கரமாக கசக்கும், சாப்பிடவே முடியாது. ஒருவேளை நீங்கள் வறுத்த கல்லை யூஸ் பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாக வெந்துடும், ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். பச்சைக்கல்லை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3-4 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் வேகும். அதே மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியாக எல்லாம் சேர்ந்து வந்துருச்சுன்னா ஒரு கரண்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் நமக்கு கடைசியில் உதிர உதிராக வரும். நுர அடங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் கலரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். நுர சுத்தமாக அடங்கிடுச்சு, கலரும் பாருங்கள் எல்லாம் ஒரே கலரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். சுட சுட எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, அது ஆறினா தான் நல்லா கிறிஸ்பி ஆகும். அதனால் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா வேர்க்கடலையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். இது கடலையோடு சேர்த்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும், டீ இழுக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் கூட பொறிச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா கடலை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாயந்தர நேரத்தில் ஒரு டீ இல்லைனா காஃபி அது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்பைசி இந்தியன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.